அக்கப்போர் பிடிச்ச நாயி வைக்க போர்ல உட்காந்துக்கிட்டு தானும் திங்காதான், திங்கிற மாட்டையும் திங்க விடாதான். நேத்து வந்து பிருமனோட ஒரு ப்ரோமோ வீடியோ சாங் ப்ரோமோ வீடியோ ப்ரோமோ வந்துருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பாட்டு அண்ட் அப்புறம் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு, ஸோ அதை ரியாக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து நல்ல வியூஸும் உங்ககிட்ட இருந்து நல்ல சப்போர்ட்டும் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ப்ளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு உங்களால் பார்க்க முடியாது. ஸோ இப்போ வந்துட்டு பிருமன் என்கிற படத்தோட டீசர் ட்ரெய்லர் வந்திருக்கு, அதுதான் கைஸ் இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். இது டிரெக்ட் பண்ணது ரிட்டன் அண்ட் டிரெக்டட் பை முத்தையா, அண்ட் நடிக்கிறது அஃப்கோர்ஸ் நம்மளோட வந்தியத்தேவன் கார்த்திக். அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்க, அதிதி சங்கர் இருக்காங்க, அப்புறம் யுவன் சங்கர் ராஜா இஸ் த மியூசிக்கல். அஃப்கோர்ஸ் நேத்தே வந்து சொல்லியிருந்தோம், பட் நேற்று பார்க்காதவங்க பார்க்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ சொல்ல, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல் தான் அந்த பாட்டு வந்து இருக்கு. ஸோ சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிளேலிஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மூவி சீன்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியாமல் இருக்கிற நிறைய மலையாள மூவி சீன்ஸோட ரியாக்ஷன்ஸ் இருக்கு, எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். அப்படி பிடிச்சிருக்குன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் பட்டன் கிளிக் பண்ணி அப்படியே வந்து பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ இப்போ வந்து நேராக பிருமன் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அம்மாக்கு எப்போ சந்தோஷம் வந்தாலும் சங்கடம் வந்தாலும் கருப்பு கால் கிட்ட வந்து உட்காந்துருவேன். நாலு திசைக்கு வெளிச்சம் கொடுக்குற சூரியன் மாதிரி தாயா என்னைக்கு நீ இருக்கணும். யார் அது, தியானிக்கா? நான் அது புள்ள பெத்தேன், அதில் நாலாவது புள்ள நரகாசுரம் தான் வந்து நிற்குது. கொழுந்தின மாதிரி உங்க வீட்டுல யாருமே அழகாவே இல்லையே. சும்மா நீ பட்ட பகல்ல பூந்து அடிச்சியே தாசில்தாரு, எங்க அப்பன் தான், அதுக்கு தான் இந்த அன்பு பரிசு. நாலு இருக்குல்ல, ஒன்னு போடா போகுது, சுடுறா. என்னையா நெஞ்சில சுட சொன்னா மண்ணில சுடுற? ஐயோ, அவன் குறி நெஞ்சுக்கு வைக்கல. நீ அந்த பிள்ளைய லவ் பண்ற அவ கண்ணுக்கு தெரியுதா? ஓகே, அவங்க அப்பையா என் கண்ணுக்கு தெரியுறா? ஒருவேளை நான் எது அவங்க காட்டி பேசுறதுல விருமனுக்கு பிடிக்காது. என்னடா செய்யற? என்ன செய்யறான் மாலையா போட்டு? அது எப்படி விருமன், இவ்வளவு துக்கத்துல கண்ணாடி போட்டு உட்கார்ந்துருக்கீங்க? அக்கப்போர் பிடிச்ச நாயி வைக்க போர்ல உட்காந்துக்கிட்டு தானும் திங்காதான், திங்கிற மாட்டியும் திங்க விடாதான். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. எனக்கு மொத்தமா கொம்பர், பருத்தி வீரன், சண்டைக்கோழி இது எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கு எனக்கு. இது பார்க்கும்போது மியூசிக் வந்துட்டு தண்ணி இது கிராம ஸ்டைல், அந்த மியூசிக் செம்மையா இருக்கு. அந்த பிஜே அந்த செம்மையா இருக்குது. அதே மாதிரி கார்த்தியை வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்ல பாக்குறப்ப அந்த வேஷம், அந்த மீச, அந்த ஸ்கின் டோன் எல்லாமே அப்படியே பருத்தி வீரன்ல மாதிரி தான் இருக்கு. அதே அந்த அந்த இது ஆடுற அந்த எல்லாமே சரி, அப்படியே பருத்தி வீரன் மாதிரி தான் இருக்கு எனக்கு பார்க்கும்போது. அது அப்படியே திரும்பி வர மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த அந்த மாசா இருக்கிற அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டைலிஷா இருக்கு. அந்த வேஷ்டி கட்டணும், தூக்கி கட்டணும், இதுவும் எல்லாமே. அப்புறம் இதுல நடிக்கிறது இது சொல்றது இல்லாம இது
என்ன சொல்றது, கார்த்தியோட படம் இல்லாம பிரகாஷ் ராஜ் சாரு, ராஜ்கிரண் சாரு, அப்புறம் பாட்டியா வடிவக்கரசின்னு நினைக்கிற அவங்க பேரு கரெக்டா இல்ல, தப்பா இருந்த மன்னிச்சவங்க அவங்க, அந்த மாதிரிலாம் என்ன சொல்றது, சூரி காமெடி அல்டிமேட் அந்த மாதிரி எல்லாரும் இருக்காங்க. எனக்கு வந்து வடிவக்கரசு நினைக்கிறேன், அவங்க வந்து முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஓல்டு பார்ட்டி ஸ்டைல்ல வந்துட்டு ஒரு மாதிரி நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் செம்மையா இருக்கும், அவ்வளவு என்ஜாய் பண்ணி பார்த்தது நான் அந்த காலத்து படம். ஸோ இப்போ அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது செம்மையா இருக்கு அவங்களோட அந்த ஆட்டிடியூட் இதெல்லாம் பார்க்கும்போது. அது மாதிரி பிரகாஷ் ராஜ் சார் சொல்ற விதம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆக்டிங் வந்துட்டு ஆக்டிங் வைஸ் எந்த குறையும் இல்லை, பக்காவா இருக்கு, சூப்பரா, அந்த பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருக்கு, கதை கூட நல்லா அமைஞ்சிடுச்சுன்னா செம்மையா இருக்கும். அதே மாதிரி காமெடி வந்து ஒர்க் அவுட்டும் ஆகணும் சூரியோட, நல்லா இருக்கு கேட்கும் போது இதுல. ஆனா படத்துல வந்து எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி ஒர்க் அவுட் அடிச்சுன்னா படம் தாறுமாதா இருக்கும், சான்ஸே இல்லை. ரொம்ப நாளாச்சு கார்த்திகை வந்து இந்த மாதிரி பார்த்து, அதனாலதான் சொல்றேன். அதே மாதிரி இதுல கான்செப்ட் வந்து புரிஞ்சுச்சு, எப்பவுமே இருக்கிற நார்மல் கான்செப்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது, பட் சம்திங் டிஃப்ரெண்டா இல்லையான்னு தெரியல. என்னன்னா அப்பா, அப்பாவுக்கு பிடிக்காத, அப்பாவுக்கு ஒரு நாலு புள்ள இருக்காதே சொல்றாங்க பிரகாஷ் ராஜ், நாலு புள்ள இருக்கு, நாலாவது புள்ள வந்து நரகாசுரனா பிறந்துட்டா அப்பனே வந்து அது மாதிரி இன்னைக்கு காலையில அடிச்சே இல்ல அவன் தான் என் அப்பன்னு சொல்லிட்டு அதுக்குதான் இந்த தங்க முதலன்னு சொல்லி, அதாவது அப்பாவும் மகனும் வந்து அவ்வளோ வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இடையில நடக்கிற சண்டையும் அதே மாதிரி ஊர்ல நடக்கிற சண்டையில வந்துட்டு இவங்க இன்வால்வ் ஆகுறது, ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆகலாம், இல்லை இவங்களுக்குள்ள சண்டை நடக்கலாம், ஸோ எந்த விதம் நடக்கலாம், ஆனா அதை எடுக்கிற விதம் தான் நல்லா இருக்கணும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பார்த்துட்டோம், அப்பா மகன் சண்டை நிறைய பார்த்துட்டோம். ஸோ இது எடுக்கும் போதானா இவங்க ரெண்டு பேரும் கார்த்தி சமயம் அந்த அளவுக்கு அந்த கத்தியில எடுத்து அந்த அந்த என்ன சொல்றது, ஒரு ஆள் பார்த்தா தெரியும் அந்த நடிப்புலயே தெரியும் எந்த மாதிரி இருக்கு. சில பேர் அப்பா மகன் சண்டைன்னு சொன்னா சும்மா ஜாலிக்காகன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கும் போது என்னடா இருந்து, ஆனா சீரியஸா சொல்றேன் அவ்வளோ வெறுத்தனமா அடிச்சுட்டு போறாங்க மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆவறதுக்கு காரணம் என்ன, இவங்க வந்து இவங்களுக்குள்ள சண்டை என்ன ஆகும், கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்களா, ஒன்று சேரணும் அப்படித்தானே முடிப்பாங்க எப்பவுமே. ஸோ இதுல வந்து என்னதான் டிஃப்ரெண்டா வந்துட்டு முத்தையா வந்து எழுதி வச்சிருக்காங்கன்னு பார்த்துதான் தெரியும். பேசாம மொத்தத்துல ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, என்டர்டெய்னரா இருக்கும்னு எனக்கு தோணுது. அது எல்லா ஸ்டைல்லையும் எல்லா விதத்துலயும் என்டர்டெய்னராக இருக்கும், ஒரு வெரைட்டியா இருக்கும். கிரைம் த்ரில்லர் ஸ்டோரிஸ் வருது, மாஸ் கெத்துன்னு வருது, டெக்னிக்கல் யூசேஜில் இருக்கிறது நிறைய வருது, இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி இப்போ எல்சியு லோகேஷ் கண்டாஜி யூனிவர்ஸ் ஒன்று தனியாக போகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது கருத்து சொல்ற விதத்தில் இருக்கிற படம் இதெல்லாம் இருக்கும்போது இதுல இருந்து தனியாக ஒரு தனி ஒரு யூனிக்கான ஒரு படம் மாதிரி எனக்கு தெரியுது. பார்த்து அப்படியே விசில் அடிச்சு தியேட்டர் போய் விசில் அடிச்சு அப்படியே கை தட்டி என்ஜாய் பண்ணி காமெடி எல்லாம் பார்த்து நல்லா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மாதிரி எனக்கு தோணுது. ஸோ கைஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த ட்ரெய்லர் பார்த்து என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கேரக்டர்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இவங்களோட இந்த கேரக்டர் எனக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கு, ஐ ஆம் ஈகர் டு சீ தட் கைண்ட் ஆஃப் கேரக்டர்னு யாரும் சொல்றீங்க. எனக்கு ஸ்பெஷலி சொன்னா அந்த வடிவக்கரசி மறுபடியும் அவங்க நேம் எனக்கு அவங்க அந்த வயசானவங்க பாட்டியா வர அந்த கேரக்டர் இருக்குல்ல, எனக்கு அவங்களை அந்த கேரக்டர்ல பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன் சீரியஸா. ஸோ நீங்க வந்துட்டு எந்த கேரக்டர் அப்படி பார்க்கறதுக்கு நீங்க அவளா இருக்கீங்களோ மறக்கணக்கு வாட்ஸ் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி என் ரியாக்ஷன் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபியூச்சர்ல வந்து வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம் இருக்கு.